மேந்திரா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே அந்த தண்ணி ஃபோர்ஸாக வர இடத்துல பூரா மீன் குளிச்சுட்டே இருக்குது. ஒரு அங்கே வந்து தண்ணி பாம்பு வந்து மீன் அப்படியே வேட்டையாடிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ அருமையாக வருது தண்ணி. அந்த ஒரு மீனை பாரு, எவ்வளோ மீன் தண்ணி பாம்பு அழகாக மீனை கட்டி கட்டி வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கார்னரில் இருக்கு, ஜூம் பண்ணுறேன்னு காமிக்கிறேன், தெரியுதான்னு தெரியல. தண்ணி ஸ்பீடு அந்த கலை தெரியுது, ஒரு அந்த தெரியுதா பாம்பு அந்த அந்த இடத்துல போகிறேன். அங்கே நின்று வேட்டையாடிக்கிட்டு இருக்கேன். பெருசா சிறுசா தவி தவி அவன் தண்ணி பாம்பு தான் போயிருப்பான். இருங்க இருங்க இருக்கேன் இருக்கேன் இருக்கேன். தண்ணி பாம்பு தண்ணி பாம்பு தவி தவி போனாலே இவன் கடற்குள்ள போகும்போது சரி அதான் ஆள் நீங்க இங்க இருந்திருப்பீங்க, உங்களை பார்க்கவும் இந்த பக்கம் போயிருப்பான். அடியில அங்கேயோ இங்கேயோ வந்து நின்றுக்கு இருக்கும் அப்படிங்களா? கவனமா இருங்க, ஏன்னா ஓட அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிறதுனால இங்க இருக்கிற தண்ணிக்கு இல்ல. இப்ப மழை காலமா இருக்குல்ல, அதனால இங்கிட்டு வர ஆரம்பிப்பாங்க ஹீட்டுக்காக. இப்போ மழை காலம் இல்லை அப்படின்னா இங்கிட்டு வரமாட்டாங்க, அங்கேயே இருந்துக்குவாங்க. நீங்கள் எங்கிட்ட போயிருங்க, இப்போ நீங்கள் வெளியே கூட வந்துருங்க, இல்லை உள்ளே போயிருங்க. ஆ வெளியவே போயிருங்க. இதில் ஆதாரம் ஆதாரம் இருக்குது, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஆ ஸோ பாருங்க, இங்கே ஒரு பெட்டிக்கரைக்குள்ளே பாம்பு வந்துருச்சு. ஸோ நம்ம தனிச்சாரை தான் வந்திருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு ஓடை இருக்குது. ஸோ விட்டுருந்தா கடைக்குள்ளே போயிருப்பாங்க, ஆள் இருக்கும், இதுக்குள்ளே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க, மழை வந்துட்டாலே இந்த பாம்புகள் அதிகமாக வரும். குதிச்சு குதிச்சு ஓடும், தவி தவி கடிக்கும். அலப்பாம்பு மாதிரியே இருக்கும், கத்துக்குரியன் மாதிரியே இருக்கும். இல்ல அமைதியா மட்டும் இருங்க, அமைதியா மட்டும் இருங்க. இருங்க, இந்த இருக்கடா இந்த இருக்கடா. பிள்ளையர் வராத அடிச்சா விடவே மாட்டேன், தொங்கிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். குட்டியை எந்த பக்கம் பற்றி விட்டாங்களா? குட்டியை எந்த பக்கம் பற்றி விட்டாங்களா? எந்த பக்கம் அப்போ எதையும் பற்றி விட்ருக்கோங்களா? அதே மாதிரி பெருசு நான்